குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்தவர்தான் தீபக், வயது 30. இவருடைய மனைவிதான் நிகிதா அகர்வால். இவர்கள் மற்றும் தீபக்கின் தந்தையான ராம்நிவாஸ் மற்றும் தாயான ரேகா அகர்வால் நான்கு பேருமே ஒரே அபார்ட்மெண்டில் வசித்து வருகிறார்கள். தீபக் தனது தந்தையுடன் கிரேனைட் தொழில் செய்தும் வருகிறார். இந்நிலையில்தான் நிகிதா அகர்வால் கர்ப்பம் தரித்துள்ளார். திருமணமான நாளிலிருந்தே நிகிதாவுக்கும் மாமியாரான ரேகாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை இருந்தும் வந்துள்ளது. 20 கணவன்களும் பிசினஸை கவனிக்க வெளியே சென்றுவிடும் நேரத்தில் வீட்டில் இருவருமே எலியும் பூனையுமாக இருந்து வந்துள்ளனர். வீட்டில் அடிக்கடி கூச்சல் இருந்து வந்ததால் மாமியார் மருமகள் விவகாரம் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களுக்கும் தெரியும் என கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தீபக்கின் தந்தையான ராம் நிவாசுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் நடந்த அன்று தந்தையைக்கான தீபக் மருத்துவமனைக்கு சென்று விட்டார். அப்போது வீட்டில் மாமியார் மருமகள் இருவரும் இருந்துள்ளனர். அன்று இருவருக்கும் இடையே சண்டையும் ஏற்பட்டுள்ளது. அப்போது நிகிதாவின் நடத்தையை சந்தேகித்த ரேகா நிகிதா கர்ப்பமடைய தன்னுடைய கணவர்தான் காரணம் என்றும் ஆளில்லாத நேரத்தில் மாமனாருடன் தகாத உறவு வைத்து வருகிறார் என்று கூறி வாக்குவாதமும் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நிகிதா வீட்டிலிருந்த இரும்பு ராடை எடுத்து வந்து மாமியாரின் தலையில் பலமாக அடித்து அவரை கொலையும் செய்துள்ளார். இதனால் ஏற்பட்ட சத்தத்தினால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் தீபக்கை தொடர்பு கொண்டு தகவலும் அளித்துள்ளனர். உடனே வீட்டிற்கு வந்த தீபக்கோ வாய்க்கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றுள்ளார். அப்போது தாயான ரேகா இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ந்தும் போனார். அப்போது நிகிதாவோ வேறொரு அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த சோலா உயர்நீதிமன்ற காவல் நிலைய போலீசாரும் நிகிதாவை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.